இது மக்களின் கடை, இங்க இருக்கு எல்லோருக்குமான உடை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும், துணை முதலமைச்சர் ஓபிஎஸ்னுடைய வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய அற்புதமான திட்டம் முதலமைச்சரின் அம்மா மினி கிளினிக் இன்றைக்கு நம்முடைய தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிவானந்த காலனி, இந்த நகர்பேர் கொடுங்க, டாடா பாட் பகுதியிலே செகண்ட் ஸ்ட்ரீட் இரண்டாவது தெருவிலே அற்புதமான அம்மா மினி கிளினிக் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு வரவிருந்து இந்த மருத்துவமனை இங்கே அமைய வேண்டும் என்று முதலமைச்சரிடம் என்னிடம் கோரிக்கை வைத்த இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதியிலே சிறப்பான முறையிலே மக்கள் பணியாற்றி பல்வேறு திட்டங்களை இங்கே பெற்று பணியாற்றிக் கொண்டிருக்கூடிய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வரவிருந்திருக்கக்கூடிய இந்த பகுதியுடைய மண்ணின் மைந்தருமான தமிழ்நாடு அச்சு கமிட்டியுடைய தலைவர், மாநில சிறுபான்மை பிரிவினுடைய துணை செயலாளருமான அரவிந்த் சிடிசி ஜப்பாரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கூடிய மாநகராட்சியினுடைய ஆணையர், சிறப்பான முறையில் இங்கே மக்கள் பணியாற்றி முதலமைச்சர் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று சுழன்று பணியாற்றி கொரோனாவை எல்லாம் கட்டுப்படுத்தி பணியாற்றிக் கொண்டிருக்கூடிய மாநகராட்சி ஆணையர் அவர்களே, அதே போல நம்முடைய கோவை மாவட்டத்திலே ஆர்டிஓவாக பணியாற்றி ஒரு 50 வடங்கள் 70 வடங்கள் கொடுக்க முடியாத பட்டாக்கள் எல்லாம் கொடுத்து இன்றைக்கு மாநகராட்சியினுடைய துணை ஆணையராக இருந்து சிறப்பான முறையில் பணியாற்றி வரக்கூடிய துணை ஆணையர் அவர்களே, மாவட்ட நிர்வாகிகள், மாநில மாவட்ட செயலர், துணை பெயர் உட்பட இங்க இருக்கக்கூடிய நமக்கு பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் எனக்கும் வரவேற்பு கொடுத்த அத்தனை பேருக்கும், எங்களுக்கெல்லாம் சால்வை அணிவித்து வரவேற்பு கொடுத்த இந்த குடியிருப்பு நலத்தை சேர்ந்த நம்முடைய தேவராயத்துக்காரரே வந்தாரு, அது உட்பட இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றிகளது வணக்கத்தை உரித்தாக்கி இந்த மினி கிளினிக் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், அதே போல சிஹெச்ஓ, சிஹெச்ஓ சிறப்பாக பணிய கொரோனா இதில் நல்லா பணியாற்றிருக்காரு, அதே போல பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள், இன்னும் அரசு வழக்கறிஞர்கள், சார்பணி மாவட்ட செயலாளர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணா, தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணா வந்தாங்க, வந்து வரவேற்பு கொடுங்க அவருக்கு, வந்து இங்க வந்திருக்காங்க, அவருடன் வந்திருக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்த நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்த பொறுப்பாளர்கள் அண்ணன் உட்பட அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இது அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு காலையிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்றைக்கு மாவட்டத்திலே சிங்கப்பூர் தொகுதியில் ஒரு கிளினிக் ஓபன் பண்ணா ரெண்டாவது இங்க நாளைக்கு தான் அடுத்தது என்னுடைய 9வது தொகுதி, அதே போல வரிசையான பல்வேறு தொகுதிகள் மேட்டு நாளைக்கு கவுண்டம்பாளையம் வடக்கு தொகுதியில் நாளைக்கு ஓபன் பண்றோம். 2000 மினி கிளினிக், அம்மா மினி கிளினிக் அற்புதமான திட்டத்தை இந்தியாவிலே எங்கேயும் இல்லாத அளவுக்கு முதலமைச்சர் திட்டத்தை தந்திருக்கார் எடப்பாடி அவர்கள். கோவை மாவட்டத்தில் எண்ணற்ற வளர்ச்சிகள்,
இன்னைக்கு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது சொன்னாங்க, 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை நாங்கள் இங்கே கொடுத்துருக்கிறோம், யாரும் மறுக்க முடியாது. வாக்களித்த மக்களுக்கு அவர்களுக்கு நன்றியுடன் அம்மாவுடைய அரசு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் நாங்கள் திட்டங்களை தந்திருக்கிறோம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த திட்டங்கள, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த திட்டங்கள் சார்ந்து வாங்கிக்கிறோம். இறங்கும்போது வாங்கிக்கிறேன், வக்கீல வரும்போது வாங்கிக்கிறேன். இந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு யாருமே எதிர்பாராத திட்டங்கள். நீண்ட நாட்களாக என்னமா சொல்லுமா இவாங்கம்மா, சரி ராஜ்குமார் அவங்க அம்மாவும் ராஜ்குமார் இவரு மூணு பேர் சொல்லி நீங்க ரோடு பிச்சு போட்டு கொடுப்பீங்க. சரி நன்றி, சரி கொடுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டோம், சரி கொடுங்க கொஞ்சம் நன்றி. அவங்க நீண்ட நாட்களாக போட முடியாத ரோடு சேர்த்துலயே கஷ்டப்பட்டு அந்த ரோட்டை சரி சரி போட்டு கொடுத்ததுக்கு நன்றி சொல்றாங்க வந்து. சரி மேடம், இன்றைக்கு நீண்ட நாட்களாக நம்முடைய கோவை மாவட்ட மக்களுடைய எதிர்பார்ப்பு 50 ஆண்டு காலத்தில் வளர்ச்சி இந்த 5-6 ஆண்டுகளை கொடுத்துருக்கோம். எங்கு பார்த்தால் சாலைகள், பாலங்கள், கூட்டு குடிநீர் திட்டம், மெட்ரோ ரயில் அறிவிப்பு, ஏர்போர்ட் இன்னைக்கு நல்லா எடுக்கிறோம். 20 ஆண்டு கால போராட ஏர்போர்ட், அத்திகிடவாஸ் திட்டம், இன்றைக்கு இத்தனை திட்டங்கள். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இருந்தாங்க. இன்னைக்கு நாங்கள் வந்த பின்னால், குறிப்பாக நான் 2011 அமைச்சராக வந்த பின்னால், இன்னைக்கு சாலைகள் இன்றைக்கு அவனாசி ரோடு, திருச்சி ரோடு, சத்தி ரோடு, மேட்டுப்பாளைய ரோடு, அதே போல பொள்ளாச்சி ரோடு, பாலக்காடு மெயின் ரோடு, தொண்டாமுத்தூர் ரோடு, சிறுவாணி ரோடு, எல்லா சாலைகளும் அகலப்படுத்தி போடப்பட்டு இன்னைக்கு விபத்துகளை குறைச்சிருக்கோம். 80% விபத்துகள் குறைச்சிருக்கோம், உயிர்களை காப்பாற்றிருக்கோம். நீ பாலங்கள் எப்ப பார்த்தாலும் சென்னையில அதிக பாலங்கள், நீ அதை விட அதிகமாக கோயம்புத்தூர்ல பாலங்கள். சமீபத்தில் எம்எல்ஏ அமர்நாத் சொன்னாரு, அவனாசி ரோட்ல மேம்பாலம் 10 கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே அந்த மாதிரி அறிவிப்பாங்க. நீங்க ஒரு கல்யாண நாள்ல போனீங்கன்னா அவனாசி ரோட்ல போக முடியாது, அவ்வளவு நெருக்கடியா இருக்கும், வண்டியை ஓட்ட முடியாது. இன்னைக்கு இப்படிவாளையம் மேம்பாலம் தாண்டது ஏன்னா ஏர்போர்ட் தாங்க கேம்சிட்டு போய் இறங்கலாம், 4 நிமிஷம் கிராஸ் பண்ணி போயிடலாம் சிக்னலே நிக்காம. அதே போல திருச்சி ரோட்ல 2 கிலோமீட்டர் மேம்பாலம் நடக்குது, காந்திபுரத்துல கட்டி முடிச்சிட்டோம், காரமடையில கட்டி முடிச்சிட்டோம். அதே போல பொள்ளாச்சி ரோடு போய் பாருங்க, பொள்ளாச்சி போனவங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி 1.5 மணி நேரம் ஆகும், இன்னைக்கு 20 நிமிஷத்துல போறோம். அதே போல மேட்டுப்பாளைய ரோட்ல இன்னைக்கு எல்லா பக்கம் பால் நடந்துட்டு இருக்குது, வெந்தாமரம் பால் பார்த்துட்டு இருக்காரு, அவங்க 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 ஏரியா தான் எல்லாமே. ஆமா, இன்னைக்கு அத்தனை பாலங்கள். அதே போல இன்னும் ஆத்துப்பாலம் எது தேவையோ எல்லாமே செஞ்சிருக்கோம். இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டியில பாருங்க, இன்னைக்கு அற்புதமா அந்த குளங்கள்லாம் மேம்படுத்தி பண்ணியிருக்கோம். அது மட்டுமல்ல, மெட்ரோ ரயில் அறிவிப்பு நீண்ட கால எதிர்பார்ப்பு, டெல்லி, மும்பை, சென்னை, கல்கத்தா, இப்படி எல்லாம் மெட்ரோ ரயில் போயிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் கேட்டு இங்க வரும்போது நாங்க நம்முடைய அமரஜன் அவர்கள், அதே போல மாவட்ட வடக்கு துறை சட்டமன்ற அருண்குமார், ஓ கே சின்ராஜ், எல்லா ஆறுக்குட்டி உட்பட இன்னொரு சண்முகம், எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் போய் அவர்கிட்ட சொன்னோம், நீங்க நாங்களாம் இவங்க எல்லாம் இருந்தாங்க அறிவிங்க, தம்பி பணமே இல்லை, நீங்க இருக்கும்போது செய்ய முடியும், உங்களுக்கு நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அறிவிச்சார், அறிவிச்சுட்டு ஜெய்கா பேங்க்ல எனக்கு டைய பண்ணி 6 மணி ஸ்டடி நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அத்திக்கிரமணாஸ் திட்டம் கண்டிப்பா நம்முடைய பின்னால் வரக்கூடிய குழந்தைகள் நம்முடைய அடுத்த சந்தைகள் மெட்ரோ ரயில போயே தீருவாங்க. எனக்கு நாங்க பிள்ளையார் சொல்லி போட்டோம், நீங்க அத்திக்கிரமணாஸ் திட்டம் இன்னைக்கு 70 ஆண்டு கால பிரச்சனை, நிறைய போராட்டங்கள், அதுக்கு ஒரு குழு அமைச்சு. இந்த திட்டத்துக்கும் எடப்பாடி போய் சொன்னோம், அம்மா இருக்கும் ஜியோ போட்டாங்க, அரசாணை போட்டுங்க போய் சொன்னோம். இதுக்கு முன்னாடி மத்திய அரசாங்கத்துக்கு எழுதினாங்க, இங்கேயே பணம் போற மாதிரி எல்லாம் கோரிக்கை இருந்தது, அதிகமான தொகை கேட்டு அது எதுவுமே பண்ணல. முதல்ல அண்ணா எடப்பாடி அண்ணா வந்து, அண்ணா நீங்க ஒரு விவசாயி, எத்தனையோ செய்யறீங்க, அத்திகரணம் திட்டம் நீங்களே பண்ணணும், தம்பி ஃபண்ட் ஒன்னா சட்டம், நீங்க நம்முடைய அம்மா அரசு பண்ணல நீங்க செஞ்சு விடுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய அம்மா அரசு நிதியில இருந்து முதலமைச்சரே நிதி ஒதுக்கி இன்னைக்கு திட்டம் நடந்து 50% முடிச்சிட்டோம், அவரே வந்து அடிக்கல.
நீங்க சொன்ன எல்லாம் நடக்கும். இன்றைக்கு கோவை மாவட்டத்துல நிறைய பேர் வெளிநாட்டு இருக்கிறவங்களா வந்து என்னை பார்த்துக்காங்க. ஏங்க நாங்க வெளிநாடு போகும்போது கோவை மாவட்டம் இப்படி இருந்து இன்னைக்கு இப்படி மாறி இருக்குன்னு சொல்லி ஆச்சரியமா வந்து நன்றி சொல்லி. இது மட்டுமல்ல, 5 கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம் குறுகிய காலத்துல. பிரைவேட் காலேஜில் போய் படிச்சா 30,000 ரூபாய் பீஸ், இன்னைக்கு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய்க்கு உள்ள ஏழையர் படிக்கக்கூடிய 5 கல்லூரி. இந்த தொகுதியில ஒரு கல்லூரி உங்க எம்எல்ஏ போராடி கேட்டு கடைசியில் வாங்கியது இன்னைக்கு ஓன் பண்ணி இன்னைக்கு அட்மிஷன் போட்டாச்சு தெற்கு துறையில். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அரசு மருத்துவமனை ஜிஹெச் போய் பாருங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நல்லா அற்புதமா பண்ணியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இருதய அறுவை சிகிச்சை, ஹார்ட் சர்ஜரி, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, இதெல்லாம் சென்னை போய் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு கோயம்புத்தூர்லயே நம்ம ஹாஸ்பிட்டல் பண்றோம், ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த மினி கிளினிக் மட்டுமல்ல, ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் முதலமைச்சர் நாங்க போய் பேசி 25 கோடிக்கு ஒரு கேன்சர் சரிபடக்கூடிய ஒரு மிஷின் ஜிஹெச்சுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா இன்னைக்கு அற்புதமா இங்க ட்ரீட்மெண்ட் நம்மளே ஜிஹெச்ல பண்ணலாம். அதே போல கேத்லாப்னு ஒரு மிஷின் பாத்தீங்கன்னா 6.5 கோடியில் பிரஷர் எல்லாம் வந்ததுன்னா ஒரு 50 வயசுக்கு மேல ஒரு சைடு கை கால் வர போகும். அப்படி பிரஷர் வந்து அந்த மாதிரி சொல்ல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் நீ கொண்டு போன ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா அது வராம பண்ணிடலாம், கையெல்லாம் அப்படி வராத மாதிரி நல்லா பண்ணிடலாம். இது 6.5 கோடிக்கு அந்த மிஷின் வாங்கி கொடுத்தோம். இன்னைக்கு கோவை மாவட்டத்துக்கு என்னென்ன தேவை எல்லாமே செஞ்சிருக்கிறோம். கூட்டுக்குடிநீர் திட்டம், 3வது கூட்டுக்குடிநீர் திட்டம் நான் தான் அதுக்கு அமைச்சர். தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய திட்டம் கொண்டு வந்துக்கோ கோவை மாவட்டத்துக்காக. அற்புதமா 1,000க்கு மேற்பட்ட கோடிகள் ஒதுக்கி எனக்கு அற்புதமான திட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து தண்ணி இங்க வந்ததுன்னா 50 வருடத்துக்கு குடிநீர் பிரச்சனை இருக்காது. இந்த திட்டம் வேலை ஆரம்பிச்சிட்டோம். நம்முடைய மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து செஞ்சிருக்கோம். அதனால சொல்றேன், வாக்களித்த மக்களை ஏமாற்றாமல் மனசாட்சி படி நாங்கள் வேலை பார்க்கிற அப்படிதான் அம்மா எங்களை உருவாக்கிறாங்க. சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த எனக்கு இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் இன்னைக்கு தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார். அவருடைய பையன் உள்ளாட்சித்துறையில் இருந்தார். எனக்கு அதே துறையை கொடுத்திருக்காங்க. நான் உங்க கூட இருந்தவன், உங்களுடைய பழகினவன், சாதாரண எல்லா பக்கம் இருந்தவன். உங்களுக்கு உங்களுடைய இருந்த எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆகவே இன்னைக்கு எண்ணற்ற பணிகள் நான் செஞ்சிருக்கேன். உள்ளாட்சி துறையில 143 விருதுகள் வாங்கியிருக்கோம். இதுவரை யாரும் செய்ய முடியாத அத்தனை சாதனைகள். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய அமரஞ்சன் சொன்னப்ப பேச வேண்டாம் நினைச்சேன். அவங்கள பொறுத்த அளவுக்கு எதுவுமே செய்யலன்னா செஞ்சவங்க குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அப்ப எந்த பணியுமே செய்யாம இருந்தா இது செய்யலாங்க. செஞ்சா இன்னைக்கு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அது நம்ம கவலை இல்லை, அதை பத்தி நம்ம கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அதே போல 24/7 பத்தி பேசினாங்க. இந்த 24 மணி நேரம் குடிநீர் திட்டத்தை வந்து இதை வந்து திமுக ஆட்சியில அன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு செங்கலூர் கார்த்திக் துணை மேலா இருக்கும்போது அவங்க தான் கையெழுத்து போட்டு தீர்மானம் போட்டு இன்னைக்கு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. ஆனா நிதியெல்லாம் ஒதுக்குறேன். அதுக்கு பின்னால் மேயராக சேமா வேலுச்சாமன் வரும்போது அதை எடுத்து பண்ணார். அப்ப முனுசாமி அண்ணன் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். அப்ப அதை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்த பின்னால் இதை வந்து நம்முடைய மாவட்டத்துக்கு அற்புதமான திட்டம், இது நிதி ஒதுக்கணும் அம்மாட்ட கேட்டு அம்மா இருக்கும்போது ஒதுக்கணும். இது பழைய வார்டு, இதுக்கெல்லாம் வரும் 72 வார்டுக்கு 24 மணி நேரம் தண்ணி வரக்கூடிய பாத்தீங்கன்னா செகண்ட் ஃபுளோர் வரலாம் மேல தண்ணி போகும் பைப்ல 24 மணி நேரம் தண்ணி வரும். இது அற்புதமான திட்டம். உடனே என்ன பண்ணாங்க, இதே போல உடனே பண்ணாங்க. என்னுடைய தொகுதிக்கு அம்மாட்ட கேட்டு 9வது தொகுதிக்கு 130 கோடிக்கு மேட்டுப்பாளைய ஆற்றுல தண்ணி கொண்டு வந்தோம். இங்க சிட்டிக்குள்ள வர்ற மாதிரி, ஏன்னா கிராமத்துக்குலாம் இல்ல, இங்க எல்லாம் முன்னாடியே அம்மா கொண்டு கொடுத்துட்டாங்க செகண்ட் ஸ்கீம்ல அத்திக்கடவு தண்ணி. அது அங்க கிராமத்துக்கு நம்ம கொண்டு வந்து கொண்டு போனோம். அப்ப என்ன பண்ணாங்க, அங்க இருக்கிற சில பேரு, ஓ இது வந்துருச்சு அவ்வளவுதான், இனி சிறுவாணி தண்ணி கட்டாயிரும், இது வராது அப்படின்னு ஒரு கிளை போட்டாங்க. அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அப்படி எல்லாம் இல்லைன்னு புரிஞ்சுட்டாங்க. இதே போல இப்ப என்ன பண்றாங்க, 24 மணி நேரம் தண்ணி வந்ததுன்னா எல்லாமே அந்த தண்ணி போல கம்பெனிக்கு அடமான வச்சுட்டாங்க. மாநகராட்சி அந்த கம்பெனிக்கு வித்துட்டாங்க. அதே போல இனி போர்வெல் வாட்டர் எல்லாம் பூரா அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும், நீ எல்லாம் எதுவுமே வராது, எல்லாம் அவங்களுக்கு போயிடும், அவங்க பணம் அதிகம் பண்ணுவாங்க. எந்த அதிகாரம் அவங்களுக்கு இல்லை.
அவங்களுக்கு ஒன்றி அதாவது மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு, இந்த ஸ்கீம் பண்ணி பராமரிப்பு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வருகின்றபடி எல்லாம் சேவிங்ஸ் நிறைய பண்ணலாம், நிறைய வாட்டர் வேஸ்டேஜ் ஆகும். இதெல்லாம் வேஸ்ட் ஆகாம கரெக்டா பார்த்து மெயின்டெனன்ஸ் பண்ணி முழுமையா ஸ்கீம்ல வாட்டர் முழுமையா கொடுத்து பண்ண வேண்டியது. அதாவது எந்த கட்டணம் அவங்களுக்கு உயர்த்துற அதிகாரம் அவங்களுக்கு இல்லை, எந்த கட்டணம் உயர்த்த அதிகாரம் அவங்களுக்கு இல்லை. அது இங்க கமிஷனர் இருக்காரு, மன்றம் இருக்குது, போர்டு இருக்குது, அவங்க தான். ஆகவே ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை, எந்த அனுமதி இல்லாம அரசாங்கத்துக்கோ மாநகராட்சிக்கோ தெரியாம அப்படி எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஆகவே ஒரு நல்ல திட்டம் வருது, அந்த திட்டத்தை கொண்டு வருவோம். இவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நல்ல திட்டம் வரும்போது எந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் எதுக்கும் பயப்படாதவர் நாங்க, ஏன்னா புறத்துறை அம்மா எங்களை உருவாக்கி இருக்காங்க. எதுக்கு அதுக்கெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் திட்டங்களா என்ன பண்ணாலும் அவங்க ஏதாவது பண்ணி ஏதாவது டேமேஜ் பண்ண, அவங்க எதுவுமே பண்ணல, எந்த திட்டம் தெரியல. ஆனா நம்ம கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் அவங்க கொண்டுதான், ஏதாவது நாங்க தான் அப்ப நினைச்சோம், அப்ப ஆரம்பிச்சோம், அப்ப அறிவிக்க பார்த்தோம், அப்ப அறிவிக்க சொல்லுவாங்க, எதுவுமே செய்யல. இன்னைக்கு மேற்கு பருவம் வச்சாலே இன்னைக்கு அற்புதமா நிலநடப்பு ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள் கோயம்பு மாவட்டத்துக்கு என்னென்ன தேவை எல்லாம் செஞ்சிருக்கணும். இன்றைக்கு இந்த மினி கிளினிக் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் ஒவ்வொரு மாவட்டமா போனார் கொரோனாவுக்காக, ஒவ்வொரு மாவட்டமாக நேரடியாக சென்று நான் மக்களை காப்பாற்றுவேன், என்னை பத்தி கவலை இல்லை போன முதலமைச்சர் எடப்பாடி நம்ம மாவட்டத்துக்கு வந்தார். கொரோனா எப்படி இருக்கு, இது எப்படி கட்டுப்படுத்தும் சொல்லி போட்டு மீட்டிங் போட்டார். கமிஷனர் இருந்தார், கலெக்டர் இருந்தார், நாங்க இருந்தோம், எல்லாரும் தான், எம்எல்ஏ இருந்தோம். இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போனாரு. இன்னைக்கு கொரோனா கட்டுக்குள்ள வந்திருக்குது, மத்த மாநிலத்துல அதிகமா இருக்கு, கட்டுப்படுத்தப்பட்டு முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கை. முதலமைச்சர் ஒரு கிராமத்திலே பிறந்தாலும் கூட இப்படி சிறப்பாக நாட்டை ஆள முடியும், அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ள முதலமைச்சர் எடப்பாடி அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான இந்த மாதிரி மினி கிளினிக் போன்ற திட்டங்கள் எல்லாம் தந்து நாட்டை ஆண்டு கொண்டிருக்கார். அது மட்டுமல்ல, ஒரு ரூமுக்குள்ளே இருந்து இன்றைக்கு பாத்தீங்கன்னா தினமும் அறிக்கை விட்டு மக்களை சந்திக்காம இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர் முதலமைச்சர் நம்ம எடப்பாடி அல்ல. தினமும் அறிக்கை விட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய தலைவர் நம்ம தலைவர் இல்ல, அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். மக்கள் நேரடியா சந்திக்கிறார், திட்டங்கள் தர்றாரு, யார வேணாலும் சந்திக்கிறார். காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சா நைட் 1 மணிக்கு தான் தூங்க போறார். அப்படி யார் வேணாலும் சந்திக்கக்கூடிய முதலமைச்சர், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய உங்க மாதிரி இப்படி இருந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறாங்க. எல்லாத்த பத்தி தெரியும் அவருக்கு, என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் தெரியும். இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் முதலமைச்சர் தந்திருக்காரு. இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த முதலமைச்சர் அம்மா மினி கிளினிக் மட்டுமல்ல இத்தனை திட்டங்கள் 5-6 ஆண்டுகளில் 50 ஆண்டுகளில் வளர்ச்சி தந்த முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மினி கிளினிக் பொறுத்தளவுக்கு நீங்க முதலமைச்சர் பாத்தீங்கன்னா கொரோனா நேரத்தில் எல்லா பக்கம் போனங்காட்டிதான் இந்த கிளினிக் போடணும் சொல்லி முடிவு பண்ணார். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மக்களுடைய கஷ்டங்கள், அப்புறம் மருத்துவ டிஸ்கஸ் பண்ணாங்க டீன் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஹெல்த் செக்ரட்டரி வந்தாங்க. அப்போ இந்த கிளினிக்னால பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் நீங்க நான் சொல்றேன், அங்க இருக்கிற ஏழை மக்கள் நடுத்தர மக்கள்லாம் பெரிய பயன்படலாம். இதுக்குதான் 2000 கிளினிக் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு. 70 மினி கிளினிக் வந்திருக்கு, இதுல 30 வந்து முதற்கட்டமா நம்ம கொண்டு வந்திருக்கோம். 5 நடமாடும் கிளினிக் இருக்கு, இதுல பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ பணியாளர். காலையில 8 மணியிலிருந்து 12 மணி வரை கிராமத்தில் 4-7 நைட்டு, ஆனா இங்கெல்லாம் மாநகராட்சி 8 மணியில் இருக்கும் அப்படிதானே. அதே போல இதுல பாத்தீங்கன்னா எல்லா ட்ரீட்மெண்ட் இருக்கு. இங்க வந்து பரிசோதனை பண்ணது உடனே எல்லா மாத்திரை கொடுப்பாங்க, எல்லா மெடிசன் இங்க இருக்கு. தொற்றா நோய்க்கான சிகிச்சை போன்ற நோய்கள் தொடர்பான அனைத்து சிகிச்சை, சிறு காய்ச்சல் மற்றும் சளி காய்ச்சல் ஆகியவற்றுக்கு சிகிச்சை, வயிற்றுப்போக்கு வாந்தி ஆகியவற்றுக்கு சிகிச்சை, கர்ப்பிணி பெண்களுக்கான சிகிச்சை, மகளிர் குழந்தைக்கான பொதுவான சிகிச்சை, வயது முதிர்ந்தவர்களுக்கு சிகிச்சை, சர்க்கரை வியாதி, ரத்த அழுத்தம், பிபி ஆகியவற்றுக்கு மாத்திரை
இங்கே தருவாங்க, மெடிசன் இங்கே தருவாங்க. அது போலவே ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு, ஹெச்பி அளவு, ரத்த சோகை உள்ளதா என்பதற்கான பரிசோதனை, சிறுநீரில் உள்ள சர்க்கரை மற்றும் அல்புமின் அளவு பரிசோதனை, சிறுநீர் மூலம் கர்ப்பத்தை உறுதி செய்யும் சோதனை ஆகிய பரிசோதனை இந்த கிளினிக்கில் செய்யப்படும். புற்றுநோய்க்கு தேவைப்படும் மருந்துகள் அனைத்தும் தேவையான அளவு இங்கு இருப்பில் உள்ளது. பாத்தீங்கன்னா இன்றைக்கு என்னென்ன தேவையோ, சாதாரணமா ஒரு பிரைவேட் டாக்டர் போனீங்கன்னா அங்க போனா உங்களுக்கு 200-300 ஆகும். அது இன்னைக்கு விலை இல்லாம அந்த மக்கள் பயன்பட வேண்டும் இதை கொடுத்திருக்காரு. அந்த எல்லா முக்கியமான இடங்கள்ல ஹாஸ்பிட்டல் இடங்களை கொடுத்திருக்காங்க. அதான் சொல்லிட்டு மாலை 8:00 சொல்லிட்டு 70 கிராமத்துக்கு 8 மாநகராட்சி சொல்லிட்டேன். ஆகவே இது நல்லபடியாக பயன்பெற வேண்டும். எங்களை பொறுத்தளவுக்கு நான் இத்தனை திட்டங்கள் சொன்னேன். கொரோனா நேரத்திலையும் கூட அதிகமான பேருக்கு உணவு கொடுத்து, அம்மா உணவகத்துல எல்லாம் இலவசமாக கொடுத்து, லட்சக்கணக்கான பேர் இல்ல கோடிக்கணக்கான பேருக்கு உணவு வழங்கியது அதிமுக. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த கொரோனா கிட்டுன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னா இந்த மாத்திரை, சத்து மாத்திரைகள் வீடு வீடா கொடுத்துருக்கிறோம். அதே போல தேவையான கொரோனா நேரத்தில் பாத்தீங்கன்னா தேவையான உணவுப் பொருட்கள் வழங்கணும். இந்த மாதிரி உணவுப் பொருள் தயாரிக்கக்கூடிய அந்த பொருட்கள் வழங்கணும். இப்படி மக்களை தேவையானது என்னென்ன தேவையோ உடனடியா வந்து செயலாற்றக்கூடியவர் நாங்கள் என்று சொல்லி, அதே போல சட்டமன்ற உறுப்பினர் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு சிறப்பா இந்த தொகுதியில பணியாற்றிட்டு இருக்காரு. ஸ்கூட்டர்லயே அடிக்கடி போய் எல்லா பக்கம் போய் காலில் வச்சு ரவுண்ட் அடிப்பாரு. 2 கீழே விழுந்தாரு ஜப்பான் சொல்றாரு. இன்றைக்கு மக்களுக்கு சிறப்பா பணியாற்றக்கூடிய எளிமையான சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சரிடம் என்னிடமும் என்ன வந்து கொண்டு வந்தாலும் மாவட்டத்துக்கு எந்த தொகுதி கொடுங்கன்னு சொல்லி போட்டு போராடி எப்படியாவது வாங்காம விட மாட்டார். எது வந்தாலும் இந்த கல்லூரிக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு நேரங்கள்ல உடாம என்னை பிடிச்சிட்டு போய் நானும் 2 போய் முதலமைச்சர் எங்களை போய் பேசி 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 2 நான் வேற வந்துருவாரு வந்து அப்படியே வேலையெல்லாம் முடிக்கணும்னு அந்த வாங்க போயிட்டு வந்துடலாம். என்னன்னா முதலமைச்சர் போய் பார்த்து எங்களுக்கு காலேஜ் வாங்கலாம் தொகுதிக்கு பேசி 2-3 பேசி அந்த காலேஜ் கொண்டு வந்தோம். அப்படி அதாவது மக்கள் மேல் இருக்க அக்கறை, எளிமையான முறையில பணியாற்றக்கூடியவர் மட்டுமல்ல என்னென்ன திட்டம் வேணாலும் அந்த தொகுதிக்கு செய்யக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அப்படிதான் அம்மா வருவாய். அவருக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மாவட்டத்தில் அது உங்க தொகுதியில் ஒரு பெருமை இருக்கு. இன்னைக்கு எல்லா கட்டடங்களும் மாத்தி அமைச்சிருக்கோம். கலெக்டர்ஸ் போய் பாருங்க, அற்புதமாக கட்டி கொடுத்துருக்கோம். எஸ்பிஎஃப் அற்புதமாக கட்டி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு என்னென்ன கட்டடங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம், எல்லாம் பொதுவிச்சு கட்டி கொடுத்துருக்கோம். ஆகவே இத்தனை திட்டங்கள் நாங்கள் தந்திருக்கிறோம். மக்களை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இன்றைக்கும் மக்களை சந்திக்கக்கூடியவர் நாங்கள், மற்றவர் போல் இல்லை என்று சொல்லி இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நம்முடைய கார்பரேஷனுக்கும் இருக்கக்கூடிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இங்க இருக்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.